தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது வேலூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். வேலூர் என்றாலே வெயில் என்ற சொல் வழக்கையும் கடந்து வேலூர் மாவட்டம் பல சிறப்புகளையும் கொண்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிப்பாய் புரட்சி என்கிற முக்கியமான நிகழ்வின் களமாக இருந்த வேலூர் அதன் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை. மாநிலத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய வேலூர் சிறைச்சாலை. அண்டை நாடுகள் மற்றும் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருவோருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கும் பிரசித்தி பெற்ற கிறித்துவ மருத்துவமனை. ஆன்மீக சுற்றுலாவின் முக்கிய மையமாக உள்ள ஸ்ரீ நாராயணி பொற்கோவில், அண்மை காலமாக இங்கு நிறுவப்பட்டுள்ள பல உயர்கல்வி அமைப்புகள், காட்பாடி முக்கிய ரயில் சந்திப்பு ஆகியவை இம்மாவட்டத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். இம்மாவட்ட மக்களுக்கு விவசாயம் பிரதான தொழிலாக இருந்த போதிலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் காலணிகளை தயாரிக்கும் நிறுவனங்களும் தீப்பெட்டி தயாரிக்கும் சிறு அமைப்புகளும் உள்ளன. வேலூர் மாவட்டம் வேலூர், காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம், அணைக்கட்டு ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 1,264,088 வாக்காளர்களில் 6,12,857 பேர் ஆண்களும் 6,51,178 பேர் பெண்களும் மற்றவர்கள் 100% உள்ளனர். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திமுகவும் 2 தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றன. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கேவிக்குப்பம் தொகுதியில் அதிகப்படியாக 80% வாக்குகள் பதிவாகின. வரும் 6 அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் SRK அப்பு, திமுக வேட்பாளர் கார்த்திகேயன், காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் துரைமுருகன், அதிமுக வேட்பாளர் வி ராமு, அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வேலழகன், திமுக வேட்பாளர் AP நந்தகுமார், குடியாத்தம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜி பரிதா, திமுக வேட்பாளர் அமுலு, கேவிக்குப்பம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் திமுக வேட்பாளர் சீதாராமன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகளும் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இம்மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நாட்டின் அந்நிய செலாவணிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குவதால் இத்தொழிலின் உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட வேண்டும், தோல் பொருட்களின் ஏற்றுமதிக்கு மேலும் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும், வேலூரின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழி சாலை அமைக்கப்பட வேண்டும், குடிசை தொழிலாக உள்ள தீப்பெட்டி தயாரிக்கும் தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகியவையே இம்மாவட்ட மக்களின் முக்கியமான கோரிக்கைகளாகும். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமா? இது வில்லேஜ்ன்றதுனால நல்ல படிச்சவங்க எல்லாம் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி இருந்தால் இன்னும் உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அந்த அளவுக்கு ஒன்றும் அடையலை நம்ம பக்கம் இருக்கிறவங்க. அதனால பண கஷ்டம் ரொம்ப அதிகம். அதனால வந்து ஒரு கம்பெனி இருந்தால் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பூ இது போலலாம் நிறைய ஏற்றுமதி எல்லாம் இருக்கு. ஒரு செட்டு ஃபேக்ட்ரி இது போல ஒரு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு ஃபேக்ட்ரி ஏதாவது ஒரு தொழிற்சாலை இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இங்கே மாங்காய் நிறைய தொழில் மாங்காய்லாம் இருக்குது. அந்த மாங்காய் வந்து அரசாங்கமே ஏற்று ஒரு குளிர்பான அந்த ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட வேணும். அதை விட்டால் இன்னும் தொழிலாளிகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா நாட்டாம்பல்ல ஒன்று இருக்குது, அது தனியாக இருக்கிறது. அதுக்கடுத்து சித்தூர் போகிறாங்க. குடியாற்றத்திலேயே கூட்டுறவு மூலமாகவோ அல்லது அரசாங்கம் ஏற்று நடத்தினால் மிக நன்றாக இருக்கும். தொழிற்சாலைகள் பெருகி வரும். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து கேவிப்பம் தாண்டி அரக்கோணம் வரைக்கும் போகுது. ஆனால் எங்கள் கேவிப்பம் தொகுதிக்கு ஒரு சில 2 கிராமத்தை வேப்பூர் அமனாமுக்கம் கிராமத்தை தவிர வேற எந்த கிராமத்திற்கும் காவிரி கூட்டு குடிநீரே இல்லாம இருக்கு. வேலூர் மாவட்ட வாக்காளர்கள் தங்களது கருத்துக்களை வாக்குகளாக மாற்றும் நாள் வரும் 6 அவர்களது தீர்ப்பை நாடு தெரிந்து கொள்ளும் நாள் மே மாதம் 2 தேதி.